நன்றி. இயேசுவை உற்று பார்ப்போம். இயேசுவை உற்று பார்த்து நம்முடைய ரெண்டு கரங்களையும் நெஞ்சோடு வைத்துக் கொண்டு, இல்ல முடிந்தவர்கள் ரெண்டு கரங்களையும் ஏந்தியவர்களாக, இயேசுவே உங்க பரிசுத்த ஆவியானவரை என் மேல் அனுப்புங்க. இயேசுவே மீண்டுமாக நான் புது படைப்பாக மாறணும். இயேசுவே நான் மீண்டும் ஒரு புது ஜீவனாக மாறணும். இயேசுவே நான் இன்னும் புது மனுஷனாக மாறணும். இயேசுவே நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக மாறணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரங்களை விரித்து அப்படி இயேசுவிட்ட அப்படி இயேசுவோட பேரை சொல்லி அப்படி கூப்பிடுங்க. இயேசுவே, 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 எல்லா மக்களும், எல்லா மக்களும் இயேசுவோட பேரை சொல்லி, இயேசு நேற்றை விட இந்த நாளில இந்த நேரத்துல சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இயேசு சந்தோஷத்தோடு, என் மக்களை நான் விடுவிக்க வேண்டும், என் மக்களுக்கு நான் விடுதலை தரணும், என் மக்கள் வெறும் கயிறாக போகக்கூடாது, அவர்களை நிரப்பி அனுப்பணும், நான் நிரப்பி அனுப்புவேன், உச்சம் தலையிலிருந்து உள்ளே நான் நிரப்பி அனுப்பணும் என்று சொல்லி இயேசு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். ஏதோ இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. ஏதோ ஜாதி மத பேதம் இல்லாமல், ஏதோ நீங்க சார்ந்தவர்களாக இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, விடுதலைக்கூடிய தெய்வமே, விடுதலை தர வந்த தெய்வமே, விடுதலை தர வந்த தெய்வமே, ஆசீர்வதிங்க. வல்லமை கருத சொல்லட்டும், விண்ணகத்திலிருந்து ஆசீர்வதிங்க, சியோனிலிருந்து ஆசீர்வதிங்க. ஏதோ இந்த மக்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த நாளில அநேக மக்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை தந்த தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில விடுதலைக்காக பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தின் மீது ஏதோ ஏதோ தெய்வமே உங்க ஆவி அனுப்பினாக்க, உங்க ஆவியை அனுப்பினாக்க, ஏதோ வல்லமை இறங்குவதாக்க, வல்லமை இறங்குவதாக்க, விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாம இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஏதோ இறுதி நாளிலே நான் வாழ்ந்த யாவர் பேரிலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொல்ல தெய்வமே, இளைஞர்கள் இளம்பெண்கள் மீது என் ஆவியை பொழிவேன் என்று சொல்ல தெய்வமே, முதியவர்கள் ஏதோ எல்லோரும் மீதும் ஆவியை பொழிவேன் என்று சொல்ல தெய்வமே, ஏதோ கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது என் ஆவியை பொழிவீராக்க, ஆவியை பொழிவீராக்க, ஊற்று தண்ணீராக்க, ஜீவ நதியாக்க, ஏதோ ஆவியை பொழிவீராக்க, ஆவியை பொழிவீராக்க. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. எல்லோரும், எல்லோரும் சேர்ந்து ஊற்று தண்ணீரே, இந்த ஜீவ ஆவியே, இதோ பொங்கி பொங்கி வா, இதில் பொங்கி பொங்கி வா என்று நாம் அப்படியே பாடுவோம். நன்றி, 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 நன்றி. உள்ளத்தை திறந்து, உள்ளத்தை திறந்து, மனசை திறந்து, கட்டுப்படுத்தாதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க. உற்சாகமாக, சந்தோஷத்தோடு, சந்தோஷத்தோடு. ஆமென், 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 ஆமென். ஏதோ இயேசு, இயேசு கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், இயேசு கடந்து வந்து கொண்டிருக்க நேரம். அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்க, அனுமதி கொடுங்க. இயேசு கிட்ட, இயேசு கிட்ட, இயேசு வேதத்தை தொடு, இயேசு வேதத்தை தொடுங்க, இயேசு வேதத்தை தொடுங்க. ஆமென், 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 ஆமென். நன்றி, 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 நன்றி. அப்படி கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, உற்சாகமாக, உற்சாகமாக. தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநாதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆமென். உற்சாகமாக எல்லோரும் மீண்டும் ஊற்று தண்ணீரே.
கரங்களை உயர்த்தி, மீண்டும் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் ஜெபிப்போம். விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா மக்களும் நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக Yes, sir. 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 Y
ஆவியை மறுபடியும் ஒப்பு கொடுப்போம். இது எல்லோருக்கும் தெரிந்த அந்த பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரம், இறங்கி வாரம் எங்கள் மத்தியில என்கிற அந்த பாடலை நாம் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். Yeah.
சந்தோஷத்தோடு ஏதோ இருக்கக்கூடிய உன்னதத்தின் ஆவியை உந்து பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமிகம் சாட்சி நாங்களே என்கிற அந்த பாடலை நம் அப்படியே பாடி கால்களை அசைத்து உடல் நோயிலிருந்து விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்து பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். Oh,
எண்ணெயை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த எண்ணெய் சாதாரண ஒரு எண்ணெயாக அல்ல, இயேசுவின் திரு ரத்தம், இயேசுடைய விழாவிலிருந்து இறங்கி வந்த ரத்தமும் தண்ணீரும் இதுக்குள்ளாக இறங்கும்படியாக ஒப்புக் கொடுப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றைய தினத்திலிருந்து இதோ இந்த நாளிலே இந்த நிமிஷம் வரை உமது சமூகத்தில் இருந்த இந்த மக்கள் மீது இந்த நாளிலே விடுதலினுடைய அடையாளமாக இப்பொழுது பூசப்பட இருக்கக்கூடிய நெற்றிகளிலே பூசப்பட இருக்கக்கூடிய இந்த எண்ணெயை ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தண்ணீர், உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் அப்படியே கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் கைகளை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம். இயேசுவே, இந்த நாளிலே இந்த மக்களுடைய நெற்றிகளிலே பூசப்படுவதற்காக நீர் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த எண்ணெயை புனிதப்படுத்துவீராக, அர்ச்சிப்பீராக. உமது வல்லமையின் கரம் இந்த எண்ணெய்க்குள்ளாக இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அடிமைகளாகி நாங்கள் உம்முடைய விசுவாசிகள் மீது வந்திருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்களுடைய நெற்றிகளிலே உமது மீட்பின் அடையாளத்தை பூசும் பொழுது அவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெறுவார்களாக. இந்த எண்ணெயை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினுடைய ஆற்றல் மிகுந்த எண்ணெயாக மாற்றுங்க, அபிஷேகத்தினுடைய தைலமாக மாற்றுங்க. ஏதோ சாமுவேல் இந்த எண்ணெயை கொண்டு சவுலின் மீது ஊற்றிய பொழுது, தாவீதின் மீது ஊற்றிய பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பியதை போல இந்த எண்ணெய் பூசப்படும் பொழுது இந்த மக்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவே, இந்த மக்கள் ஏதோ தங்களுடைய வீட்டுகளிலே பயன்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த எண்ணெய் ஆசீர்வதிப்பீராக. இந்த எண்ணெய்களை இவர்கள் பயன்படுத்தும் பொழுது இவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த எண்ணெய் வைக்கப்படுகின்ற அந்த வீடுகளிலே சாத்தானுடைய சோதனைகள், மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், சாபக்கேடுகள், எல்லா விதமான செய்வின கட்டுகள், பயங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவே, உமது நாமத்தில இந்த இருக்கக்கூடிய எல்லா எண்ணெயை ஆசீர்வதிங்க. இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய தண்ணீரை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த தண்ணீருக்குள்ளாக நீர் அசைவாடியதை போல, தொடக்கத்திலே அசைவாடியதை போல இப்பொழுதும் இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா தண்ணீர்கள் மீதும் அசைந்தாடி அதை புனிதப்படுத்துவீராக. திருமலுக்கு யோவான் தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுத்த பொழுது அந்த தண்ணீருக்கு புது ஆற்றல் அளித்தீரே, புது வல்லமை அளித்தீரே. அதே போல இந்த தண்ணீர் உமது வல்லமையினுடைய அடையாளமாக, ஏதோ இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அடையாளமாக இந்த தண்ணீர் எங்கெல்லாம் இவர்கள் வைத்து பயன்படுத்துகின்றார்களோ, உடல்நலம் சரியில்லாத பொழுது இதை எடுத்து பருகுகின்றவர்களுக்கு, அதே போல உடல்நலம் சரியில்லாத பொழுது இவர்கள் அந்த ஆள்கள் மீது தெளிக்கும் பொழுது, வீடுகளிலே பயங்கள், கலக்குகள், குழப்பங்கள் வரும் பொழுது, தீய சக்திகள் வந்துவிட்டதோடு சொல்லி பயப்படும் பொழுது இந்த தண்ணீரை தெளிக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில. இதோ இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உப்பை ஆசீர்வதிங்க. இதோ இந்த உப்பு இவருடைய வாழ்க்கையிலே சுவையை ஏற்படுத்துவதாக, இருக்கக்கூடிய எல்லா வேற்றுமைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக, இருக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள் அப்புறப்படுத்தப்படுவதாக, இந்த மக்களுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைப்பதற்கு ஏதோ இந்த உப்பை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த உப்பை இவர்கள் பயன்படுத்தும் பொழுது மீண்டுமாக பரிசுத்த ஆவியுடைய வல்லமை தங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த உப்பு இவர்களுக்கு விடுதலை தருவதாக, அருமருந்தாக இருப்பதாக. இந்த மக்களுடைய உடல் வலிகள், வேதனைகள், அதே போல் இருக்கக்கூடிய அல்சர் வியாதிகள், நெஞ்சு வலிகள், கைகால் வலிகள், இருக்கக்கூடிய வீக்கங்கள், இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்திற்கும் இந்த உப்பு அருமருந்தாக ஒரு பயன்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. இயேசுவே, இந்த பொருட்களை ஆசீர்வதிங்க. இந்த மக்கள் தங்களுடைய கைகளிலே வச்சிருக்கக்கூடிய ஜபமாலைகளை, இந்த மக்கள் பயன்படுத்துகிற ஜபமாலைகளை ஆசீர்வதிங்க. அம்மா மாதாவே, இரக்கத்தினுடைய மாதாவே, இந்த மக்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய, கைகளிலே வச்சிருக்கக்கூடிய ஜபமாலைகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. இது இவர்களுக்கு பாதுகாப்பின் அடையாளமாக இருப்பதாக. இந்த ஜபமாலையை இவர்கள் எங்கெல்லாம் கொண்டு செல்கின்றார்களோ, உமது விண்ணக கூட்டம் கூடவே செல்லட்டும், மாதாவினுடைய பரிந்துரை கூடவே செல்வதாக. இந்த ஜபமாலையை வச்சு எந்தெந்த
உடல் வியாதிகள் மீது ஜெபிக்கிறார்களோ பரிபூர்ண சுகம் கிடைப்பதாக. இந்த ஜெபமாலையை வச்சு இவர்கள் எந்தெந்த இடங்களில பயங்கள் கலக்கங்கள் இருக்குதோ அதை வச்சு சிலுவை போடும் பொழுது அதிலிருந்து தீய சக்திகள் வெளியேறுவதாக. இந்த ஜெபமாலையை எந்தெந்த இடத்துல வச்சு பயன்படுத்துகின்றார்களோ அந்த இடத்துல ஏதோ சமாதானம் கிடைப்பதாக, சந்தோஷம் கிடைப்பதாக, நிம்மதி கிடைப்பதாக. ஏதோ படிக்கக்கூடிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இதை ஜெபமாலையை பயன்படுத்தும் பொழுது தீய நண்பர்களிடமிருந்து, குடி பழக்கத்திலிருந்து, அதே போல இருக்கக்கூடிய காம உணர்ச்சிகளில் இருந்து, இச்சையான செயல்பாடுகள் இருந்து இவளை பாதுகாக்கும்படியா ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே போல இந்த ஜெபமாலையை ஏதோ படிக்கக்கூடிய குழந்தைகள் பயன்படுத்தும் பொழுது அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, தெய்வ பயத்தை கொடுப்பீராக, ஆற்றலை கொடுப்பீராக, கீழ்ப்படுதலை கொடுப்பீராக, விசுவாசத்தை கொடுப்பீராக. இந்த ஜெபமாலையை வைத்திருப்பதோடு மட்டுமல்ல, இந்த ஜெபமாலையை வச்சு யாரெல்லாம் தினந்தோறும் ஒரு ஜெபமாலையாவது ஜெபிக்கின்றார்களோ அத்தனை மக்களுக்கும் இயேசுவே, கானாவூர் திருமணத்துல உமது நேரம் வரவில்லை என்று நீ சொன்னாலும் மாதவனுடைய பரிந்துரையை கேட்டு ஏதோ அவன் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி உடனே உமது சக்தியை மீறி மாதா செயல்பட்டு அங்கே ஒரு அற்புதத்தை செய்ய வைத்ததை போல, அம்மா மாதவே இந்த ஜெபமாலையில் வைத்து ஜெபிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த நாளிலிருந்து புது ஆசீர்வாதத்தை, புது விடுதலையை, புது வல்லமையை, புது ஆற்றலை தரும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதிங்க இந்த ஜெபமாலை எந்தெந்த வீட்டில வச்சு பயன்படுத்துகின்றார்களோ அந்த வீடுகளிலே சமாதானம் தங்குவதாக, சந்தோஷம் தங்குவதாக, நிம்மதி தங்குவதாக. கடல் பிரச்சனைகள் மாறட்டும், பயங்கள் கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும், வேதனை சோதனைகள் எல்லாம் மாறட்டும், அதே போல குழப்பங்கள் மாறட்டும், சந்தேகங்கள் எல்லாம் மாறட்டும், திருமண தடைகள் எல்லாம் நீங்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் மாறட்டும், அதே போல வேலை வாய்ப்பு கிடைக்கல என்று சொல்லி பயப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய, கலங்கி போயிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். அதே போல இந்த மக்கள் இந்த நாளிலிருந்து உண்மை கேட்டு சாட்சிகளாக, உமது பெயரை வெளியிலே சொல்லி அறிக்கை எடுக்கக்கூடிய மக்களாக, இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக நிறுத்திவிடாக. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தெய்வம் செஞ்ச நன்மைகளுக்கு கரங்களை உற்சாகமாக தட்டி எல்லா மக்களும் இன்னும் உற்சாகமாக சந்தோஷத்தோடு ஹல்லேலூயா 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 அப்படியே எழுந்து நிற்போம். இப்பொழுது எண்ணெயானது உங்கள் மீது பூசப்பட்டு ஜெபிக்கப்படும். அரு தந்தையர்கள், அரு சகோதரிகள் வந்து நீங்க அடிச்சு குடிச்செல்லாம் வர வேண்டாம். இருக்கக்கூடிய இந்த முன்பாகத்தில் ஒருத்தர், இங்கே ஒரு மூன்று பேர், அதே போல இந்த பக்கம் ஒருத்தர், அதே போல பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்குமாக சேர்ந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். அப்பொழுது இயேசுவை நோக்கி பரிசுத்த ஆவியின் பாடலை பாடி நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தெரிந்த உங்களுக்கு தெரிந்த பரிசுத்த ஆவியின் பாடலை நீங்கள் தாராளமாக பாடிக்கொண்டு இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே இந்த நேரத்துல விடுதலை தாரும் தேவா, வல்லமை தேவே தேவா, வல்லமை தாரும் தேவா என்கிற அந்த பாடலை நம்ம அப்படியே பாடிக்கொண்டே இருப்போம்.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் வழி நடத்தும் ஐயா. எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்குகளை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே.
இதோ இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய
இதை மீண்டுமாக பார்க்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களுக்காக நன்றி செலுத்தி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவ கருள் புரியுமாறுமை வேண்டுகிறோம். தந்தையா கீரவனோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவனாகிய அது இயேசு கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். I'll see you.